அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தருணத்தில் நமது வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்கள், நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இல்லை அல்லது மோசமான ஒரு அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. வியாபாரம் நஷ்டத்தில் முடிந்துவிட்டது, தொழில் செய்த இடத்தில் வேலையை விட்டு வெளியேற்றி விட்டார்கள், அல்லது உறவுகளிடத்தில் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை, ரெண்டு பேரும் பிரிந்து போய்விட்டார்கள், நண்பர்களுக்கிடையே சின்ன ஒரு பிரிவு, இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். இப்படி பல காரணங்களால் இந்த தருணம் நமது வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கலாம். நாம் திறமையான ஒருவர்தான், என்னிடம் நிறைய சிந்தனைகள் இருக்கிறது, அதே போல முக்கியமாக நல்ல தீர்வுகளை என்னால் எடுக்க முடியும், நல்ல முடிவுகளை எடுக்க முடியும், ஆனால் எதுவுமே கைகூடவில்லை, எதுவுமே பலன் தருவதாக தெரிவதில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? உடனடியாக நாம் செய்யக்கூடிய முதலாவது காரியம், எனக்கு காலம் சரியில்லை. இது எல்லாமே காலம் செய்யும் கோலம், இது காலத்தால் வருகிற கஷ்டங்கள் என்று பலவாறு காலத்தை திட்டத் தொடங்கி விடுகிறோம். நண்பர்களே, இப்படியான நிலையில் நாம் என்ன செய்யலாம்? அதற்காக உங்களுக்காக ஒரு அருமையான புத்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையும் சில சிந்தனைகளையும் இந்த வீடியோ பதிவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காலம் அத்தனை கொடியதா? இல்லை. ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸை உங்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய நண்பர்களை சேர்த்து கொண்டு அவருடைய வீட்டின் கராஜிலே ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பித்தவர். பிறகு ஆப்பிள் ஒரு பிரம்மாண்டமான நிறுவனமாக வளர்ச்சி பெற்ற கதை நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் அவருடைய சொந்த நிறுவனத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அந்த இரவு அவருக்கு மிக நீண்ட இரவாக இருந்திருக்கும். அவர் காலத்தை திட்டினாரா? 2005 ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்திலே ஒரு உரை நிகழ்த்தினார். அது மிகவும் பிரபலமான ஒரு உரை. அந்த உரையை பார்க்க கிடைத்தால் நீங்களும் பாருங்கள். அந்த உரையிலே அந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்கிறார். தன்னுடைய சொந்த நிறுவனத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை சொல்கிறார். எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்தது, எனது வாழ்க்கையில் மிக உன்னதமான தருணம் அதுதான் என்று சொல்வேன் என்று சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறார். அவர் அப்படி தன்னுடைய சொந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு பிக்சார் என்கிற அனிமேஷன் ஸ்டுடியோவை ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் என்கிற ஒரு கணனி நிறுவனத்தை ஆரம்பித்தார். பிக்ஸ்டார் பிறகு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்தது. மிக முக்கியமாக டாய்ஸ், டாய் ஸ்டோரி, அதே போல ஃபைண்டிங் நீமோ, காஸ் போன்ற பிரபலமான அனிமேஷன் திரைப்படங்களை அது தயாரித்தது. அது வெற்றியாக அவருக்கு அமைந்தது வாழ்க்கையில். நமது வாழ்க்கையிலும் தற்போது நாம் சந்திக்கிற நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், திருப்தியை தராமல் இருக்கலாம், ஒரு மோசமான அனுபவத்தை தரலாம். அந்த வலிகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக நம்மை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு தயார்படுத்துகின்றன. நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், புத்தர் ஒருமுறை தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு ஒரு பயணம் புறப்பட்டார். பயணத்தின் இடைநடுவே புத்தருக்கு தாகம் எடுத்தது. அப்போது எல்லோரும் ஒரு நதியை அடைந்தார்கள். ஒரு சீடரிடம் புத்தர் தண்ணீர் கொண்டு வரும்படி சொன்னார். அப்போது அந்த நதியில் சிலர் துணி துவைத்துக் கொண்டிருந்தார்கள். காலை வண்டிகளை எடுத்துக்கொண்டு சிலர் அந்த நதியை கடந்து கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நதி நீர் அவ்வளவு சுத்தமாக இருக்கவில்லை, சேற்று நீராக இருந்தது. சீடர் போய் தண்ணீர் எடுக்க போனார். ஆனால் அது குடிப்பதற்கு அப்போது உகந்ததாக இல்லை. புத்தரிடம் வந்து, இப்போது இந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை புத்தரே என்று சொன்னார். அதற்கு பிறகு புத்தர், அங்கே இருந்த ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு ஓய்வெடுக்க சென்றார். சிறிது நேரம் கழிந்தது. அதற்கு பிறகு புத்தர் மீண்டும் அந்த சீடரிடம், இப்போது போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வரும்படி சொன்னார். அந்த சீடரும் நதி கரையை அடைந்து ஒரு பானையில் நீரை எடுத்து கொண்டு வந்து புத்தரிடம் கொடுத்தார். புத்தர் அந்த நீரை சீடரிடம் காட்டி, இப்போது இந்த நீர் மிகவும் சுத்தமாக இருக்கிறது, நீர் கொண்டு வந்தது என்று சொல்லி சீடருக்கு சொன்னார். பார்த்தீரா, அந்த சேறு தானாக படிந்து விட்டது, அது மண்ணோடு பதிந்து விட்டது, இப்போது நீர் சுத்தமாகி விட்டது என்று சொல்லிவிட்டு, இப்படித்தான் நமது மனமும் குழப்பத்தோடு இருக்கும் போது சில சமயம் அதற்கு நாம் கொஞ்சம் காலம் கொடுத்து விட்டால் நமது மனமும் தெளிவடைந்து விடும் என்கிற ஒரு மிகவும் மகத்தான ஒரு நல்ல சிந்தனையை அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சம்பவத்தின் மூலமாக புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு போதித்தாராம். நமது மனம் தெளிவில்லாமல் குழப்பமான ஒரு மனநிலையில் இருந்தால் நிச்சயமாக நம்மால் எப்போதுமே ஒரு நல்ல தீர்மானத்தை, நல்ல முடிவை எடுக்க முடியாது. நாம் தெளிவாக இருக்கும் போதுதான் சிறந்த முடிவுகளையும் சிறந்த தீர்மானங்களையும் வாழ்க்கையில் எடுக்கிறோம். இன்னும் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. நம் வாழ்க்கையில் எந்த முயற்சியுமே எடுக்காமல், எங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளாமல், காலம் நிச்சயமாக என்னை சிகரத்தில் ஏற்றி வைக்கும் என்று நம்பிக்கொண்டு சோம்பேறித்தனமாக தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயம் காலம் எங்களுக்கு உதவி செய்யாது.
வாழ்க்கையில் இந்த தருணம் எனக்கு திருப்தியானதாக இல்லாமல் இருக்கலாம், அதற்காக நான் வருந்த போவதில்லை. என்னிடம் திறமை இருக்கிறது, நல்ல தீர்வுகளை எடுக்க என்னால் முடியும், நல்ல முடிவுகளை என்னால் எடுக்க முடியும். அந்த நம்பிக்கையை இழந்து விடாமல் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது அதற்கு கொஞ்சம் காலம் கொடுத்து அதை கடந்து சென்று வெற்றி பெற நாம் முயற்சி செய்வோம் நண்பர்களே. காலம் நிச்சயமாக உங்களை சிகரத்தில் ஏற்றி வைக்கும். காலம் என்றும் மகத்தானது, அது சிறந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சந்திக்கும் வரை சிந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். அதே போல இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்காக இந்த வீடியோவினுடைய நிறைவிலே அவசரமாக முன்னேற நினைக்கும் நண்பர்கள் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சிந்தனையை விட்டு செல்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.